So all the aspirants, நாம இன்னைக்கு 15th நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே க்வெஸ்சன் பார்த்தறலாம். ஜம்புகோதா வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? குஜராத். பிந்தாவாஸ் வனவிலங்கு சரணாலயம் எங்க அமைந்துள்ளது? ஹரியானா. காலேசார் வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? ஹரியானா. தரங்கத்தி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தல்ரா வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? இமாச்சல பிரதேசம். லாவாலாங் வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? ஜார்க்கண்ட். மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, திமாசா, குகி, ரபா மற்றும் சிண்டங். ஜாகிர் ஹுசைன் மற்றும் பாண்டரங் வாமன் கீன்க்கு 1963 பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுப்பட்டியல், வர்த்தக சுதந்திரம், கூட்டு அமர்வின் ஆலோசனை, இந்த எல்லா விஷயங்களுமே நாம ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். நிர்குணா பக்தியுடைய நிறுவனர் ஆதிசங்கரர். ஹரியானாவின் மிக உயரமான சிகரம் காரோ. 7வது 5 ஆண்டு திட்டம் 1985 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. 7வது 5 ஆண்டு திட்டத்துல தான் நம்ம பொதுத்துறைக்கு அதிகமாக முக்கியத்துவம் அளிச்சிருந்தோம். 7வது 5 ஆண்டு திட்டத்துடைய டார்கெட் 5.0, ஆனா நமக்கு கிடைச்சது 6.1. பிரதமர்கள் மற்றும் பிற அமைச்சர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 75 சொல்லியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறையின் முதல் அமைச்சர். கோபகார்க் தீபகற்கம் ஆஸ்திரேலிய நாட்டில் அமைஞ்சிருக்கு. முதல் ராம்சார் தலமா இந்த இடம் பிடிச்சிருக்கு 1974. கொங்கன் ரயில்வேயின் தலைவர் மற்றும் MD நியமிக்கப்பட்டவர் யார்? சந்தோஷ்குமார் ஜா. எந்த மாநிலம் உலகளாவிய பொறுப்பு சுற்றுலா விருது 2023 வழங்கப்பட்டுள்ளது? கேரளா. தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்ட உலகின் முதல் மனித உருவ ரோபோவின் பெயர் என்ன? மிக்கா. கிரீன்ஃபீல்ட் போகாபுரம் சர்வதேச விமான நிலையம் எங்கு வரும்? ஆந்திர பிரதேசம். 37வது தேசிய விளையாட்டு 2023 எந்த மாநிலம் முதலிடத்தை பெற்றுள்ளது? மகாராஷ்டிரா மாநிலம். 228 மெடல் ஜெயிச்சு முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. டாடா பவர் ரினியூபிள் எனர்ஜியின் MD மற்றும் CEO ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? தீபேஷ் நந்தா. சம்ஷேர் சிங் SB மியூச்சுவல் ஃபண்டுடைய தலைவர். அனில்குமார் லகோட்டி ரயில்வே வாரியத்துடைய தலைவர். ஸோ இப்போ ரீசெண்டா ரயில்வே வாரியத்துடைய தலைவர் ஜெயா. ஹேமந்த் குப்தா புதுதில்லி சர்வதேச நடுவர் மையத்தின் தலைவர். KV சுரேஷ்குமார் பவனி அப்படிங்கிற கம்பெனியுடைய தலைவர். KV சாஜி நபார்ட் வங்கியின் தலைவர். ஹன்ஸ்ராஜ் கங்காராம் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர். 2024 கிராமி விருதுகளில் சிறந்த உலகளாவிய இசை நிகழ்ச்சி பிரிவில் பரிந்துரைக்கப்பட்ட இந்தியர் யார்? சோ இப்ப ரீசெண்டா பரிந்துரைக்கப்பட்ட இந்தியர் ஃபால்குனி ஷா. ஃபால்குனி ஷா. சோ இவங்க என்ன? ஃபால்குனி ஷா. சோ இவங்க எந்த ஒரு புத்தகம் அல்ல பாடலுக்காக பரிந்துரைக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தா அபண்டன்ஸ் இன் மில்லட்ஸ், இந்த பாடலுக்காக தான் இவங்க கிராமி விருதுகள்ல பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிராமி விருதை வென்ற முதல் தெற்காசிய பெண்மணியும் ஃபால்குனி ஷா தான். ஃபால்குனி ஷா. ஆஷா பரேக் 52வது தாதே சாஹி ஃபால்கே விருது வாங்கியிருக்காங்க. தர்பன் சர்வதேச திரைப்பட விழால சிறந்த நடிகருக்கான விருது மனோஜ் பாஜ்பாய்க்கு கொடுத்திருக்காங்க. 2023 மெல்போர்ன் நடந்த 14வது இந்திய திரைப்பட விழால மிர்னால் தாக்கூருக்கு சினிமாவில் பன்முகத்தன்மை விருது வழங்கப்பட்டிருக்கு. வகிதா ரஹ்மான் தாதா சாஹி ஃபால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. 2018 அப்படிங்கிற ஒரு திரைப்படம் 2024 ஆஸ்கார் விருதுகளில் இந்தியாவில் அதிகாரப்பூர்வ நுழைவா தேர்வாயிருக்கு. பட்டாசுகளில் எந்த ரசாயனங்கள் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டன? பாரியம். சோ பாரியம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், ஒரு எலிமெண்ட், அதாவது இந்த பாரியம் அப்படிங்கிற பொருளை பட்டாசுகளை அதிகம் பயன்படுத்துறாங்க. இதனால நிறைய டாக்ஸிக், நிறைய உயிரிழப்பு ஏற்படுது. அதனால இந்திய உச்ச நீதிமன்றம் இதை தடை விதிச்சிருக்காங்க. சோ இது எப்ப தடை விதிச்சாங்கன்னா 2021 தடை விதிச்சிட்டாங்க. ஆனா தேசிய தலைநகர் பகுதி அதாவது டெல்லியில மட்டும் இதை தடை வச்சுதான் சொல்லப்படுது. ஆனா சுப்ரீம் கோர்ட் இப்ப ரீசெண்டா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, இந்த பாரியம் அப்படிங்கிற ஒரு பொருள் இந்தியால டெல்லியில மட்டும் தடை விதிக்கல, இந்தியா முழுக்க தடை விதிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமா துங்நாத் கோயில அறிவிச்சிருக்காங்க.
கோல் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவின் போட்டி ஆணையத்துக்குள்ள செயல்படுறதா இருக்கு. கெட்டோபிரஃபன் மற்றும் அசிக்ளோனோஃபாக் அப்படிங்கிற மருந்துகளை சுகாதார அமைச்சகம் தடை விதிச்சிருக்காங்க. மித்துன் அப்படிங்கிற ஒரு விலங்க எஃப்எஸ்எஸ்ஏஐ வந்துட்டு உலக உணவு விலங்க அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய 54வது புலிகள் காப்பகம் வீரங்கனை துர்காவதி மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக இந்தியா வந்துட்டு பாதுகாப்பு துறையில 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. எந்த நாள் குழந்தை பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஒவ்வொரு குழந்தையின் வளர்ச்சிக்கும் உரிமையை உறுதி செய்தல். செப்டம்பர் கடைசி வேலன் உலக கடல்சார் தினம். அக்டோபர் முதல் திங்கட்கிழமை உலக வாழ்விட தினம். அக்டோபர் 15 உலக மாணவர்கள் தினம், கிராமப்புற பெண்களின் சர்வதேச தினம். மே மற்றும் அக்டோபர் 2வது சனிக்கிழமை உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். அக்டோபர் 31 ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ். நவம்பர் 5 உலக சுனாமி விழிப்புணர்வு தினம். நவம்பர் 7 தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். நவம்பர் 8 உலக கதிரியக்க தினம். 7வது பாரிஸ் மாஸ்டர்ஸ் டைட்டில் 2023 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? நோவக் ஜோகோவிக். 2023 ஆஸ்திரேலிய ஓபன்ல நோவக் ஜோகோவிக்கும் அரினா சபலன்காவும் ஜெயிச்சிருக்காங்க. 2023 பிரெஞ்சு ஓபன்ல நோவக் ஜோகோவிக்கும் இக்காசியட்டாவும் ஜெயிச்சிருக்காங்க. 2023 விம்பிள்டன் ஓபன்ல மார்க்கெட்டா ஆண்ட்ரிசோவாவும் கார்லோஸ் ஆல்கரஸும் ஜெயிச்சிருக்காங்க. US ஓபன்ல நோவாக் ஜோகோவிக்கும் கோகோ காஃபும் ஜெயிச்சிருக்காங்க. ரோகன் போப்பனா மற்றும் ரித்ராஜ் போஸ்லே 2023 ஆசிய விளையாட்டு போட்டி டென்னிஸ் போட்டியில ரெட்டையர் பிரிவுல தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. மெக் லானிங் தனது ஓய்வை அறிவித்தார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? சோ இந்த இமேஜ் பார்த்தோமே கண்டுபிடிச்சிடலாம், ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டர் தான் மெக் லானிங். ரீசெண்டா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் அறிவிச்சிருக்காங்க அவங்களோட ஓய்வை. கொலிண்டி கிரான்ஹோம், முஷ்ஃபிகுர் ரஹீம், ஆரோன் ஃபின்ச், ராச்சல் ஹைன்ஸ், ஃபர்கான் பெக்காடியன், அஷிம் அம்லா, ஜோகிந்தர் சர்மா, கம்ரான் இக்மால், ஷான் மர்ஷ், கேரி பேலன்ஸ், ஷப்னேம் இஸ்மாயில், நகிதா கான், ஸ்டீஃபன் ஃபின், வஹாப் ரியாஸ், ஆஸ்டர் குக், சுனில் நரேன். இந்திய ஹாக்கி வீரர் வீரேந்திர லக்ரா, எஸ்பி சுனில். டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ், ரோஜர் ஃபெடரர். கால்பந்து வீரர் கரெத் பேல், ஹியூகோ லோரிஸ், ரஃபேல் வரைன், செர்ஜோ ராமஸ், டியாகோ கார்டின்.